ஏழைகள் ரேஷனுக்காக நிற்கிறார்கள் பணக்காரர்கள் ஃபேஷனுக்காக வாழ்கிறார்கள் காதலர்கள் சீசனுக்காக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அன்னை தமிழுக்காக இருக்கிறோம் என்று கூடியிருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த இரவு நேரத்தில் ஈர நிலத்தில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பாதங்களில் நான் மாலையாக விழுந்து வணங்கி என் இதய கற்பூரம் ஏந்தி ஆராதனை செய்து வணங்குகிறேன் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் அற்புதமாக பேசினார் அவர் பேசும்போது சொன்னார் பிறப்பிலேயே மிகவும் மோசமானது இந்த மனித பிறப்புதான் என்று சொன்னார் உண்மை அதுவல்ல ஆயிரம் கடலை கூட கையினால் நீந்தி கரை சேர்ந்து விடலாம் ஆனால் மனித பிறப்பு இந்த உலகத்தில் கிடைக்காத பிறப்பு இந்த மனித பிறப்பு தான் கிடைத்தற்கரிய பிறப்பு இந்த பிறப்பு இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொன்னான் பிள்ளைய பெத்திருவா அம்மா அவனை மனுஷனா வளர்க்கறது அப்பா பிள்ளைய பெற்றதான் முடியும் சிவஞான சித்தியார் சிவஞான போதத்துல சொல்லுவாரு இந்த பாட்டு உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல கேட்டுக்கோங்க ஒருத்தன் கடலை கூட கட கையால நீந்திரலாம் ஆனா மனுஷனா பிறக்க முடியாதுன்னு சொல்றாரு அண்டம் சம் ஸ்வேதசங்கள் உற்பிச்சம் சராயு சத்தோடு என் தரு நாலன்பத்து நான்கு தான் உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மாநிலத்து உதித்தல் கண்டினில் கடலை கையால் நீந்தினன் காரியம்கா ஏ கடலை கூட கடந்திடலாம் மனுஷனா பிறக்க முடியாது புள்ளைய பெத்து போட்டா முடிஞ்சு போச்சு வேலை அவன் மனுஷனா இருக்கிறானா அவன் மனிதனாக வாழ்கிறானா நல்லவனாக இருக்கிறான் அதனால தான் புறநானூற்றில் சொன்னான் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனை பெற்று போடுறது என் வேலை அதோட முடிஞ்சு போச்சு அவனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் சான்றோனா ஆக்கணும் அது என்ன சாதாரண வேலையா ஐயா சொல்றாரு பாருங்க படிக்க வச்சு பெரிய ஆக்கி சமூகத்திலே இப்படி ஒரு பிள்ளையை இவன் பெற்றிருக்கிறானே என்ற பெருமை அப்பாவோட இன்சில் தானே போடுறீங்க முன்னெழுத்து யாரோட இன்சில் அப்பான்றவை யாரு தந்தை அப்படின்ற பேர் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறான் தந்தவன் அதனால் அவன் தந்தை தந்தவன் அம்மா தாங்குபவள் அதனால் தாய் தந்தவன் எதையெல்லாம் தந்தவன் என்னத்தை கொடுத்தவன் பிறப்பித்தோம் வித்தைதனை பேணி கொடுத்தோம் சிறப்பின் உபதேசம் செய்தோம் அற பெரிய பஞ்சத்தில் அன்னம் பகிர்ந்தோம் எஞ்சா பிதாக்கள் என பெற்றவன் கல்வியறிவு ஊட்டியவன் கோரமான பஞ்சகாலத்திலே சாப்பிடும் உணவனை பகிர்ந்து கொடுத்தவன் இத்தனை கடமைகளையும் தந்தை போருக்கு போருக்கு போறாங்க போறான் போகும்போது பொண்டாட்டையை பார்த்து சொல்லிட்டு போறான் என்ன தெரியுமா சொல்றான் இன்னைக்கு உண்டா இல்லையா நான் நான் போருக்கு போறேன்னு கவலைப்படாதம்மா நான் அப்படி போய் இறந்துட்டேனா ஒரு நல்ல பிள்ளைக்கு அப்பன்ற பேரோட நான் செத்து போறேன் உயிர் வெள்ளமன்று உண்மத்தர் ஆட்சிக்கு திடமும் திரும்புகின்றேனோ இல்லையோ திரும்பாவிடில் மரவனை பெற்ற மகிழ்ச்சியை தாய் பெறட்டும் மா வீரனை மணந்த மகிழ்ச்சியை மனைவி பெறட்டும் மா வீரனை தந்தையாக பெற்றதை எண்ணி மகன் மகிழக்கும்னு சொல்லிட்டு போறான் போருக்கு அன்பிற்கினியவர்களே அம்மா இருக்காளே அம்மாவை நாங்க குறையே சொல்லல நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு புள்ள வேணும்னு அப்பா எதுக்கு ஆசைப்படுவார் ஒரு பையன் வேணும் அப்படின்னு அப்பா எதுக்கு ஆசைப்படுறார் பொதுவாக நீங்க கூட சொல்லுங்க நடுவர் தான் சொல்லணும்ல எதுக்கு ஆசைப்படுறார் கொல்லி வைக்க ஒரு பையன் வேணும் ரெண்டாவது வாரிசு பேர் சொல்றதுக்கு ஒரு பையன் வேணும் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும் இப்படிலாம் நினைக்கவே கூடாது பையன் எதுக்கு தெரியுமா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறது மகா பாவம் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பையன் நினைக்கிறதும் பாவம் அது நல்லா விளங்குமா பறக்கும்போதே கொல்லி வைக்க நினைக்கிறது விளங்குமா பேரை சொல்றதுக்கு ஊர்ல உள்ளவன் நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ண போலீஸ் ஏட்டே சொல்லுவார் பத்து வாட்டி உன் பேரை சொல்றதுக்கு ஒரு பேரா இப்பெல்லாம் வந்து மிஷின்ல விட்டா அடுத்த நிமிஷமே சாம்பல் எடுத்து கொடுத்துருந்தாலும் அவங்க அப்பேன்னு கொடுத்து அனுப்புறான் கொல்லி வைக்கிறதுக்கு பையன் பையன் எதுக்கு தெரியுமா வேணும் நான் செய்த தான தர்மங்களை சத்திய வாழ்க்கையை அற வாழ்க்கை எனக்கு பிறகு என் பிள்ளை செய்ய வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கணும் அதுக்கு தான் பையன் வேணும் நான் எப்படி வாழ்றனோ அந்த வாழ்க்கை என் பிள்ளை பார்த்து வாழணும் முத்துக்குமார் அருமையான கவிஞர் சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவாரு எங்க அப்பா என்னைய தோள் மேல தூக்கி வச்சு இந்த மாதிரி சென்னிமலை ஊர்ல தோள் மேல தூக்கி வச்சு பாடுறா தேர்ல முருகப்பெருமான் ஊர்வலமா போறாருன்னு என்னைய தோள் மேல தாய்க்கு பின்னாடி ஒரு தாரம் உண்டு ஆனால் தந்தைக்கு பின்னால் தந்தையை தவிர வேறு யாரையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அப்பாவுக்கு பின்னாடி இவர் எனக்கு அப்பா அப்பா மாதிரி சொல்ல முடியுமா ஒரு தந்தை என்று சொன்னால் அந்த தந்தையின் இடத்தை வேறு யாராலும் நிறுத்த முடியாது ராமேஸ்வரத்துல டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நின்றுட்டு இருக்காரு அவங்க அப்பா சொன்னாரு சின்ன பையன் அவரு அவங்க அப்பா சொல்றாரு தம்பி ராமநாதபுரம் வரைக்கும் போயிட்டு வாடான்னு சொல்றார் அதுக்கு அவர் பயந்துக்கிறார் சின்ன பையன் இல்லையா பயந்துக்கிறார் அப்ப அவங்க அப்பா சொன்னாரு அங்க பாடுற ஒரு பறவை இந்த பறவை சைபீரியாவில இருந்து பல கிலோமீட்டர் கடந்து இந்த ராமேஸ்வரத்துக்கு வருதுடா ஒரு பறவையே அவ்வளோ தூரத்திலிருந்து பறந்து வருதே இங்க இருக்கிற ராமநாதபுரத்துக்கு உன்னால் போக முடியாதா என்று அவருடைய அப்பா கேட்ட வார்த்தை தான் எனக்கு அக்னி சிறகுகளாக என் முதுகில் வந்து அமர்ந்து இந்த உலகத்தை வளம் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு எழுதியிருக்காரு நீங்க அக்னி சிறகுகளை எடுத்து படிச்சு பாருங்க அன்பிற்கினி அவர்களே அப்பான்ற அப்பான்றவரோட கண்டுபிடிப்பு சாதாரணமானதில்லை அம்மா இருக்காளே அவ நீங்க அமர்வதற்கு மடி கொடுப்பாள் சாய்ந்து கொள்வது கொடுப்பதற்கு மார்பு கொடுப்பாள் ஆனால் உன்னுடைய தந்தை நீ உயர்வதற்கு படி கொடுப்பார் படி சாதாரண விஷயம் கிடையாது உங்க அம்மா அடிச்சிட்டு பையனை நல்லா அடிச்சு ஓங்கி அடிச்சிட்டு அவ பாட்டுக்கு பேசாம போய் படுத்துக்குவா ஆனால் அப்பா அடித்து விட்டு இரவு முழுவதும் அழுது கொண்டிருப்பார் அது யாருக்குமே தெரியாது தூங்க மாட்டார் அப்புறம் அவர் சொல்றாரு அப்பாவோட சட்டப்பை இருக்கே அந்த சட்டப்பை பாஸ்வேர்டு இல்லாத ஏடிஎம் எப்ப வேணா நீங்க காசு எடுத்துக்கலாம் எல்லா அப்பாக்களும் ஏழைகளாக வாழ்ந்தால் கூட தன் பிள்ளைகள் ராஜாக்களாகவும் இளவரசர்களாகவும் வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தந்தையும் கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறாங்க நிலைமை என்ன தெரியுங்களா உன்னை சொல்றேன் உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க தந்தையின் கையை மட்டும் இருக பற்றி கொண்டால் யாருடைய காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது அப்பா கைய புடிச்சுக்கோங்க ஏன் அது போல பாதுகாப்பான வளையம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஏ ஆர் ரஹ்மான் ஆஸ்கார் விருது போய் வாங்கிட்டு இறங்குறார் பேட்டி எடுக்கிறாங்க எப்படிப்பா நீ ஆஸ்கார் விருது வாங்கினே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார் என் அப்பா வாங்க வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு இருந்த வெறியின் மிச்சம்தான் இந்த ஆஸ்கார் என்ற எச்சம் சொன்னார் சேகர் அப்படின்ற பெரிய இசை வித்தகர் அவருக்குள்ளார மறைஞ்சிருந்தார் அதை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்தார் அத தான் நான் இப்ப கொடுக்கிறேன் எத்தனை தகப்பன்கள் கண்ணீரோடும் உழை நீங்க அம்மா கண்ணீர் விடுறா அந்த கண்ணீர் பெருமைதான் புலவர் வேலு சாதாரணமானவரா தாரை புலவர் வேலு அவர்கள் ஊரு ஈன்றெடுத்த தமிழ் புதல்வர் அவரோட புதல்வர் அன்பிற்கினி அவர்களே நல்லா யோசித்து பாருங்க அப்பா இருக்காரு அவருடைய கண்ணீரும் அழுகையும் யாருக்குமே தெரியாது எல்லா முரடர்களா அப்பாவை காட்டுறீங்க முரட்டுத்தனமாக அப்பா தெரிந்தாலும் உண்மையிலே அப்பா தான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஹீரோ நாயகர்கள் நாம அப்பாவோட வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பா இருக்கும் பொழுது அந்த வழி தெரியவே தெரியாது அப்பா இறந்த பிறகு அந்த வழி மட்டும்தான் நம் நெஞ்சத்தில் இருக்கும் அன்பிற்கினியவர்களே அவர்களே அப்பாவுக்கு இணையாக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது மாதா பிதா குரு என்று மூன்று வைத்தார்கள் மாதா அன்பை தருவாள் இல்லையா பிதா நடுவுல வச்சான் அவர் என்ன கொடுப்பார் கடைசியா மூணாவதா குரு வச்சார் அவர் அறிவை கொடுப்பார் அம்மா அன்ப கொடுப்பார் குரு அறிவை கொடுப்பார் இந்த இரண்டையும் சேர்த்து வாழ்க்கையை கொடுப்பவர் தந்தை வாழ்க்கையை கொடுப்பவர் தந்தை கொடுப்பார் அன்பையும் கொடுப்பார் அறிவையும் கொடுப்பார் உலகத்தையே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் தந்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த உலகத்துல அவரு படுற கஷ்டங்களை மறைத்து கொண்டு பிள்ளைகள் உலக உயர உலகத்தில் உயர வேண்டும் அவனை சிறந்தவனாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தியாக தீபங்கள் தான் தந்தை அவருடைய கண்டிப்பு இல்லாவிட்டால் பிள்ளைகள் அறிவும் ஆற்றலும் உடையவர்களாக ஒழுக்கம் உடையவர்களாக இந்த உலகத்தில் வளம் வரவே முடியாது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்